இருக்கு. ரொம்ப நாளா ஜி பாத்துல. ஆமாமா, எப்படி இருக்க? பொண்ணோட பையன் தானே? இல்லம்மா, பையனோட பையன். ஏய் சிங்கிள் பண்ணல. கூட்ட நேரம் ஆயிடுத்து, பொண்ண கூட்டிட்டு வாங்க. பொண்ண கூட்டிட்டு வாடு. கிடையாது. ஏய் கிருஷ்ணா, போய் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லுடா. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? வாங்க, ஒருத்தருக்கு நேராச்சு. வாங்க வாங்க, சண்டை போடாத. ஓடி தத்துக்கா புத்தகா.
கிருஷ்ணா. ஏய் பனியன் பேபி, கிருஷ்ணா பாத்தியா? சீ மேடம், ஏன் மூஞ்ச பாரு. ஏய் ஓத்துங்கடா நட்டியா, கிருஷ்ணா பாத்தியா? அதோ அங்க கீழ இருக்கான் பாரு. பியூட்டிஃபுல், அப்சல்யூட்லி கார்ஜியஸ். ஏய் கிருஷ்ணா, டேய் ஒரு முக்கியமான விஷயம்டா. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா இப்ப. வேணாம் டேய், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்டா. இங்க பாரு பாரு, ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு என்ன அழகா வேலை பண்ணிருக்காங்க பாரு. நீ ஏன்டா இப்படி இருக்க? எப்ப பார்த்தாலும் ஏன் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? சாரி கிருஷ்ணா, இனிமேல் அவங்க பின்னாடி சுத்துறேன். ஏய் ஹா, பிரீத்தி, பிரீதா அதானே சொன்னேன். பிரீதா, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃப்ளாரசன்ட் கலர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா படுத்துற? நான் ஒருத்தன இந்த கல்ச்சரல் ஃபெஸ்ட் நடத்த எவ்வளவு போராடிட்டு இருக்கேன். போட. சரி மச்சான், நீ ஒருத்தன தான் எல்லாத்தையும் பண்ற, அப்ப இந்த எத்ராஜ் காலேஜ் கேர்ள்ஸ் ப்ராப்ளத்தையும் நீயே சால்வ் பண்ணிக்கோ. உங்களை அப்புறம் பேச படிக்கிறேன். டேய் டேய், அவங்களுக்கு என்னடா? எக்ஸ்கியூஸ் மீ பிரீத்தி, பிரீதா அதான் சொன்னேன். டேய் அட்டை, அந்த வண்டி kill them all, kill them all, kill them. போச்சுக்காத ரம்யா, வேணும் யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா? என்ன சொல்றீங்க மேடம்? நம்மள இன்சல்ட் பண்ணா இப்படி அந்த காலேஜ் பசங்க என் கையில கிடைக்கட்டும். நாக்கு பொடிங்கி சாகுற மாதிரி நான் கேள்வி கேக்குறேன். கிருஷ்ணா வந்துட்டாங்கடா. குளிக்காமே சிகரங்க சூப்பரா இருக்கா. நான் தான் கல்ச்சரல் செக்ரட்டரி. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான் இந்த வண்டி அனுப்பிட்டோம். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சாரி சொன்னா சரியாயிடுமா? நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு வண்டி அனுப்பி இதுதான் நான் பர்சனலா சாரி கேட்டு போலான்னு வந்தேன். ஏதோ தப்பு நடந்துருச்சு. ஏதோ தப்பா? ஏதோ தப்பா இல்ல, இன்னைக்கு வேற எதுவும் வண்டி கிடைக்கல. நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. வேணும்னு யாராவது செய்வாங்களா? வேணும் தான் செஞ்சிருக்கீங்க. இத நாங்க சும்மா விட மாட்டோம். நினைக்காதீங்க. என்ன மூணு மணி உங்க பேக மட்டும் இல்ல, வேணா உங்களையும் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறோம். நான் பொணமான பிரதா அது நடக்கும். ஆனா அதான் சொன்னேன், சும்மா சவுண்ட் கொடுக்காது. லூஸ் ஓ ஓ ஓ ரமோடி போடி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இந்த புச்சிகோ அவட போட்ட பிதிக்கிறே, ஜீன்ஸ் போட்ட பரமாத போயிலாம். இங்க இருக்காங்க. ஆகவே லைட் கிளாசிக்கல் காம்படிஷனுக்காக சீக்கிரம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்கோ. அவதான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு. ஹாய், லைட் கிளாசிக்கல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கோம். பண்ணிடலாமே. ஓ, நீங்க பாட கூட செய்வீங்களா சுனிதா? சூப்பர். இல்ல இல்ல, நான் இல்ல, ரம்யா தான். அவங்க குரல கேட்டா பாடுற மாதிரியே தெரியலையே. என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ரம்யா கொஞ்சம் சும்மா இரு. யாருக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு எப்படி தெரியும்? பேர் சொல்லுங்க. ரம்யா சங்கர். ஐடி ப்ளீஸ். அட்டென்ஷன் ப்ளீஸ். இங்க தான் வெச்சு சரியா தேடு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நேத்து கூட இப்படிதான் ஆச்சு. ஒரு ஐஐடி கள் கிட்ட ஐடி இல்ல, அவளை அலோ பண்ணவே இல்ல தெரியுமா? அப்படி கெஞ்சினாங்க, சான்ஸே இல்லன்னு சொல்லிட்டாரு. நம்ம கல்ச்சரல் செக்ரட்டரி
அவள காம்படிஷனுக்கு அலவும் பண்ணல, பிரைஸும் குடுக்கல. ஹலோ, கிண்டல் பண்றீங்களா? உண்மையிலே நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சொல்லுங்க. உன் பிச்சை எனக்கு தேவையில்ல. ஏ, தோத்துருவேன பயமா? இல்ல, ஜெயிச்சா உன் மூஞ்சிய நீ எங்க வச்சு பெண்ற அக்கறை. ஜெயிச்சா ஜெயிச்சா. எனக்கு காதலே வர மாதிரி இருக்குடா. எல்லாரும் முட்டை தக்காளி எல்லாம் ரெடியா வச்சுங்க. ஆமா, இவமால போட ரெடியா வச்சுங்க. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனே, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருண சிவபாலனே, கண்டனார் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருண சிவபாலனே. ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண கொஞ்சம் டிலே ஆனதுக்கு மன்னிக்கணும். லைட் கிளாசிக்கல் மியூசிக் காம்படிஷன்ல எல்லாருமே நல்லா பாடினா, தேர்ட் பிரைஸ் கோஸ் டு பார்த்தசாரதி ஆஃப் இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் தி செகண்ட் பிரைஸ் கோஸ் டு சுமதி ஆஃப் ஐஐடி பாம்பே. தி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு பார்வதி ஆஃப் ஐஐடி மெட்ராஸ். இந்த மாதிரி கல்ச்சுரல் ஃபெஸ்ட் நடக்கிறது எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறதுக்காக தான். டேலண்ட் இருக்கான்றது முக்கியம் இல்லை, பிரைஸ் வாங்குறோமான்றது முக்கியம் இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ணும். நமக்குள்ள இருக்கிற வெக்கத்தெல்லாம் விட்டு நம்மளோட ஆசைகள் எல்லாம் வெளியில கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ். அந்த அடிப்படையில் இந்த காம்படிஷனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆறுதல் பரிசு அனௌன்ஸ் பண்ண போறேன். அந்த பிரைஸ் கோஸ் டு தம்யா தங்கரே. சாரி, ரம்யா சங்கரன் ஆஃப் எத்ராஜ் சென்னை. நீதானோ கைத்தட்டுன? கமோன், பாத்ரூம்ல தனியா பாடுறதுக்கு கூட கூச்சப்படுற அளவுக்கு தான் அவங்க டேலண்ட்னா கூட. தைரியமா எல்லாரும் முன்னாடி மேடை ஏறினதுக்காக அவங்களுக்கு பாராட்டுகள். இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட காலேஜ் ஐடி கூட இல்லாம தான் வந்தாங்க. Excuse me. என்னடா எக்ஸ்கியூஸ் மீ? அன்னைக்கு என் மனசு வாங்க இன்னைக்கு என் மனசு வாங்க. யாரு யாரு? நான் நிஜமாவே கேவலமா பாடினேன்.
காதலை நானே எதிரே நிற்காதே. உச்சி முதல் பாதம் மிச்சம் இது இன்றி சாம்பல் ஆகாதே. விடை நீயும் என்ன கங்கை கரை முனிவன அஞ்ச மாட்டேன் அஞ்சு பைசா மிரட்டலுக்கு. ஒரு கிலோ கொழுப்பு இருக்கு, குரலுக்குள் தலை விட்ட உணர்வு இருக்கு, புழுவுக்கும் புலி என்ற நினைப்பு இருக்கு, புதருக்குள் நடுக்கத்தில் ஒளிஞ்சிருக்கு. வா என் அறிவுக்கு பதில் சொல்லுடி, என் அழகுக்கு நிகரில்லடா. ஆம் என் சோல கொள்ள பொம்மையே நீ இருக்க, திருஷ்டி சுத்த நிக்க, வாங்க ஒரு தேவ இல்லை பார் இங்கே போர்க்களம். எரிமலை நானே, எரிமலை நானே எதிரே நிற்காதே. உச்சி முதல் பாதம் மிச்சம் மீதி இன்றி சாம்பல்லாகாதே. வாழ்க்கை முழுதும் செலவு செய்ய தயக்கம் இல்லையே. படிப்பை இழந்து வேலை இழந்து செல்வம் இழந்து சுற்றம் இழந்து தெருவில் நின்று கதறி கதறி நீ வாழும் நாடும் வருவாய். இங்கே போர்க்களம் பூகம்பம் யாரிங்கே வெல்லக்கூடும். மிஸ் ரம்யா சார், நீங்க லீவ் அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல, யூ கேன் டேக் இட் நோ ப்ராப்ளம். நம்ம கம்பெனிக்கு குவாலிட்டி தான் முக்கியம். தேங்க் யூ சார். ஜியோஃபா விமன் சார், ஐ மீன் பெர்ஃப்யூம் சொன்னேமா? இல்ல சார், இது ஜீவா சோப். ஓ, ஜஸ்ட் லைக் சிம்ரன். வெரி குட், வெரி குட். அக்கா அக்கா, இவங்க யாரு? என் தங்க லதா. ஓ, வெரி குட்.
வெரி நைஸ். ஒரு முக்கியமான விஷயம், அதான் பார்க்கலான்னு. அப்படியா? நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க, நான் கான்ஃபரன்ஸ் ஹால்ல வெயிட் பண்றேன். ஓகே, see you, bye. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இங்க எதுக்குடி வந்த? என்ன விஷயம்? சாலமன் வந்திருக்கான். எங்க? அங்க. The hell is he doing here? Hi. என்ன செய்ய சொல்றீங்க? நீதான் அப்பா அம்மா கிட்ட பேசி எப்படியாவது சம்மதி. நானா? நோ வே. அக்கா, 6 வருஷம் காதலிக்கிறதுக்கு தைரியம் இருந்ததுன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கும் தைரியம் இருக்கணும். அம்மிகா ப்ளீஸ், இதுக்கெல்லாம் மட்டும் அக்கா போடு. ஏதாவது பண்ணேன்டா. ரமிகா, என்ன சொன்ன? அக்காவா? சாரி, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இதுக்காகவே உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். போ. Why the hell did you say akka? What can I say? Hamas's top leadership and they found the opportunity to hit Ransisi and did it when they had a chance. Papa, I'm going to go and talk to you. எவ்ளோ நேரமா அந்த அரிசியை கழுவிட்டு இருக்க? அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த குக்கர்ல போட்டு வா, சீக்கிரமா வா. அப்பா, ஏ ரம்யா, என்னடி இது? பேசணும்னு சொன்னல்ல அம்மா. யாரு? என்னடி பண்ற நீ? முக்கியமா ஒரு விஷயம் பேசணும், வெளிய வா. நீ உட்காரு. அக்கா பாத்ரூம் கா, அப்புறமா போய்க்கலாம். லதா, இங்க வா. பாத்ரூம் போயிட்டு அப்புறமா போய்க்கலாம். என்னடி ஹெட்மிஸ்ட்ரஸ் மாதிரி, என்ன பேசணும்? ப்ரமோஷனா இல்ல ட்ரான்ஸ்ஃபரா? சொல்லி தொலை, எனக்கு சமையல் பாக்கி இருக்கு. முதல்ல உட்காருங்க. சீக்கிரம் சொல்லுமா, நியூஸ் வர நேரம். டிவி டிவி, சமையல் சமையல், இத தவிர வேற எதுவும் உங்களுக்கு தெரியாதா? அதுக்குதான் நீ இருக்கியக்கா. சும்மா இருடா, குறுக்க குறுக்க பேசிக்கிட்ட. இந்த விஷயத்த பத்தி பேசாம ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டேன். ஆனா இப்போ பேசுற சூழ்நிலை வந்துருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீட்டுல கல்யாணம் ஆகாம 2 வயசு பொண்ணுங்க இருக்காங்கன்னு எல்லாருக்குமே மறந்த மாதிரி தெரியுது. இன்னும் இந்த சூழ்நிலை நீடிச்சதுன்னா அப்புறம் அந்த பொண்ணுங்களை சொல்லி குத்தம் இல்ல. ஒரு வீட்டுல அப்பா அம்மாக்கு பொறுப்பு இல்லைன்னா பிள்ளைங்க என்ன செய்வாங்க பாவம்? அதனால யாராவது யாரையாவது இழுத்துட்டு ஓடி போனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. ஏ, நீ யாரையாவது இழுத்துட்டு ஓடி போறியா? நானா? ஐயோ, இல்லவே இல்ல. அப்ப நீ அடி. ஐயோ அம்மா, என்ன வார்த்தை பேசுறீங்க? அப்படி ஏதாவது எனக்கு தெரிய வந்தது, நானும் உங்க அப்பா உங்களை பூட்டி சாவி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஏய், சும்மா என்ன ஏண்டி செட்டு சேர்த்துக்கற? ரம்யா, நீ சொல்ல வந்த சொல்லுமா. எத்தனை தடவைதான் சொல்றது? அது உங்க மரமண்டைக்கு ஏறுதா? என்னது? ஆமா, எங்களுக்கும் ஆசை இருக்கு, ஒரு ஃபேமிலி குழந்தை நல்லா ஆசை இருக்கு. அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன சொல்ல வர? என்ன அம்மா, உங்களுக்கு இது கூட புரியல? ரம்மிகா பாவம், அவ என்ன பண்ணுவா? நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும். அவளை இத பத்தி பேச சொன்னது தப்பு, நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். அக்காக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அவளுக்கு தானா தேடிக்க தெரியல, நீங்களும் எந்த முயற்சியும் எடுக்கல. அவ என்ன செய்வா பாவம்? சொல்லிட்டேங்கா, கவலைப்படாத. அம்மா, என்ன மன்னிச்சிட்ரி? மனசுக்குள்ள இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு என்னங்க இது? இது கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்தோம்மா, அவளே படாத, அவளே படாத. ஹாய் பேட்ரிஷியா. ஹாய். எனி ஃபோன் கால்ஸ்? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை விட முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். வெயிட் வெயிட். நீ உடனே 2 பொக்கே வாங்க. ஹாய், குட் மார்னிங். இதுல 2 அட்ரஸ் இருக்கு, சீதல் அண்ட் அவனி. ஹாய். ஓகே, பட் கிருஷ்ணா, வாட் சீதல்க்கு? ஐம் சாரி, அவனிக்கு ஹவ் அபௌட் டுடே? யா, பட் ஷீதல்க்கு ஹவ் அபவுட் டுடே? அவனிக்கு ஐம் சாரி, ஷீதல்க்கு ஹாய், அவனிக்கு பாய். ஹாய் கேர்ள்ஸ், குட் மார்னிங். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ரமணிமாருக்கு 31 தடவை ஃபோன் பண்ணிருக்காங்க, நான் உங்களை அவாய்ட் பண்ணிருக்கேன். இவ்வளவு தெரியும், உள்ளதா இருக்காங்க. Why didn't you tell me that before? You never let me tell you. Okay, okay. Hi Ramanima. எப்படி இருக்கீங்க? உங்க பையன் ஆபீஸ் எப்படி நடத்துறேன்னு பார்க்க வந்தீங்களா? ஒரு முக்கியமான மீட்டிங், அதான் ஃபைல்ஸ் எடுத்துட்டு போலான. ஃபைல் அந்த ரூம்ல இருக்கு, நான் வந்து எடுத்துறேன். எஸ் கெட் இட், ஹரி அப். கிருஷ்ணா எஸ்கேப்.
டே கிருஷ்ணா, டே கிருஷ்ணா, நில்ல. என்னடா போயின இருக்கிற? அரவிந்த் என்ன நம்ப எவ்வளவு முக்கியமான பொறுப்பெல்லாம் விட்டுட்டு போயிருக்கான். அவனுக்கு நான் விசுவாசமா இருக்க வேணாமா? என் புள்ள அரவிந்துக்கு விசுவாசமா இருந்தது போதும். நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? எதை பத்தி சொல்றாங்க அங்கிள், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் என்ன சொல்ல, வானா வருவேன், போலானா கூட்டிட்டு போவேன். இதை தவிர வேற எதுவும் தெரியாது. ரெண்டு பேருக்கு எதுவுமே தெரியாது. என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இது பண்றீங்களா? என்ன ஆச்சு அரவிந்த் கல்யாண விஷயம்? என்னடா ஆச்சு? ஓ அதுவா, அவன் தான் சாட்டர்டே யூஎஸ்ல இருந்து வரான்ல, அப்ப கண்டிப்பா அவங்க கிட்ட பேசிடும். கண்டிப்பா பேசி. ஒரு சின்ன பொறுப்பு, ஒரு சின்ன பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்க, அதை சரியா சேர்த்துக்கு துப்பு கிடையாது. பேச வந்துட்டான் பேச்சு. என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? ஆமா, அந்த பக்கம் திருப்பி வேலையை பாருங்க. இவன் டேய் மூக்கு ஒழுகின்னு அரணிச்சார் போட்டிருந்த காலத்துல இருந்து நீ அவனு ஒன்னா சுத்தினீங்களா இல்லையா? இப்ப தலையே சொல்லி, நீதானே அவங்க கிட்ட பேசணும், அவனை கல்யாணம் பண்ணி சொல்ல, நீதானே அவனுக்கு புத்தி சொல்லணும். என்ன சிரிக்கிறீங்க? அதான் உண்மை. அவனுக்கு அம்மா கிடையாது. அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அரணிச்சார் போட்ட நாள்ல இருந்து என் காலையும் சுத்தி சுத்தி வருவான். இவங்க அப்பா எனக்கு உடம்பிறப்பு மாதிரி. அதனால தானே இவனை என் பிள்ளையோட பார்ட்னராக்கி இவ்வளவு காசை குட்டி பிசினஸ் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். இவனுக்கு கொஞ்சமாவது பண்ணிமா. சாயந்தரம் 7 மணி கரெக்டா நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அப்ப பேசிக்கலாம். இப்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு, பாய். டேய் எப்ப பாரு மீட்டிங் பாத்தீங்களா? நழுவுறா பாத்தீங்களா? டேய் அழகான பொண்ணுடா, ராணி மாதிரி பாத்து வச்சிருக்கேன்டா, அவங்கிட்ட எடுத்து சொல்றா. டேய் சாயந்தரம் 7 மணி. உயிரை வாங்கறதுக்குன்னே பிறந்த. கதவு திறக்க ஏன் கா இவ்வளவு நேரம்? என்னடா வரும்போது இந்த கிழவி மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கு? பரிமல கிளாஸ் பாத்துக்கோ. ஆபீஸ்ல வந்து பிரச்சனை பண்ணது எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் அரணிஜார் போட்டு சுத்தினது பத்தில என் ஸ்டாஃப் கிட்ட சொல்லணுமா? லொல்லு தானே. அரவிந்துக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா நான் என்ன பண்ண முடியும்? கிழவி ஏன் இப்படி படுத்துது? அவனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு நினைக்கல, என்னடா தப்பு இருக்கு? அந்த வயசு வந்து அடுத்த ஸ்டெப் கல்யாணம் தானே? அப்ப எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க நீ ஸ்டெப் எடுக்கல? எடுக்கலாம் தான். உனக்கு யாரும் பொண்ணு கொடுப்பாங்க? அட்லீஸ்ட் நீயாவது உன் கல்யாணத்தை பண்ணிட்டு ஒதுங்கிருக்கலாம்ல. எனக்காக நீ எங்க உன் லைஃபையே தியாகம் பண்ண? கேட்டீங்களாப்பா? ஹலோ, உனக்காக ஒண்ணு நான் தியாகம் பண்ணல. நானும் ஒருத்தன லவ் பண்ண, அவன் ஜோதிகாவ கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றாங்க. சரிதான் போடான்னு விட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டக்கா, நீ அவனை கன்வின்ஸ் பண்ணிருக்கணும். இந்த கிழவி தொல்லை தாங்க முடியல தெரியுமா? நான் அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி எஸ்கேப்பா இங்க வந்துட்டேன். அரவிந்தா மெட்ராஸ்ல அவ்வளவு அழகான வீடு கட்டி கொடுத்துருக்கான்ல, ஏதாவது நாடகம் கச்சேரின்னு போயிட்டு இல்லன்னா சமூக சேவை செஞ்சுட்டு லைஃப் என்ஜாய் பண்ணலாம்ல. கிழவி டார்ச்சர் தாங்க முடியல. டேய் கேட்டு தாண்டா இருக்கிறேன். 3 தடவை கிழவி கிழவி கிழவிங்கற நீ. 3 இல்ல ரமணி, 4. நீ வேற கணக்கு வச்சிருக்கியா? இருக்கட்டும், எனக்கு வயசாயிடுச்சுதான், நான் கிழவிதான். எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுங்க. காடு வா வாங்குது, வீடு போ வாங்குது, எனக்கு மாத்திரம் என் பேர புள்ள எடுத்து கொஞ்சம் நோங்குற ஆசை இருக்காத? இப்ப என்ன ஆயிடுச்சு? நீ மாத்திரம் அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கல. என்ன சொல்லுங்க, நீ வைக்கல? என்ன இதோட பெரிய டிராமா பண்ணுவீங்க? அவ்வளவுதானே? பண்ண மாட்டேன். என் காசு பணத்தை எல்லாம் ஏதாவது அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது ஓடிப்போம். என்னாலதான் ஓட முடியாது. நான் எங்கேயாவது முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்துருவேன். என்ன செய்ய காரியமான கழுத கால கூட பிடிக்க சொல்லுவாங்க. நீ சத்தியமா பேசணும். சத்தியமா பேசுறேன். அவன் வந்த உடனே உங்க புலம்பல ஆரம்பிக்காதீங்க. வாயே திறக்க கூடாது, மூச்சு விட கூடாது. இப்ப தலை தலையை ஆட்டிட்டு அவன் வந்த உடனே எல்லாம் பேசுவீங்க. நான் வாய திறந்தா ஏண்டி ரமணி என்ன நீ கேளு. பேச்சு குணம் குறைச்சு. அதான் அரவிந்த் கண்ணே. அரவிந்த் ராசா, எப்படிடா கண்ணு இருக்கிற? எப்படி ராஜா இருக்கிற? சாப்பிடுறீங்களா? என் மருந்து மாயமெல்லாம் மருமக பொண்ண பார்த்தா எல்லாமே சரி. ஒன்னும் பேசாதீங்கன்னா கேட்க மாட்டீங்க. சும்மா I don't know if I just got you. Mm-hmm. Would you like some beer? Not now. My mom is telling me. What? Ramani, what are you telling me? Hey, let's dance. Sure. Marbury, I'm going to tell you. I'm going to tell you. I'm going to tell you. Hey, Arvind.
பங்கெடுத்துக்கிற மனைவி, ரெண்டு குழந்தைங்க, ஒரு வீடு, ஒரு கார், சண்டே சண்டே பீச், அவ பெட் காஃபி கொண்டு வரும்போது அவ கண்ணத்தை தடவி பாக்குற சுகம் இருக்கு. அவ கண்ணத்தை தடவி கொடுக்கும் போது அவளுக்கு என்னோட ஜாஸ்தி மீச தடி இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். பாத்ரூம் போகும்போது டாய்லெட் ஃப்ளஷ் பண்ற பழக்கம் இருக்காது. தூங்கும் போது கொரட்டை, பிஎம்எஸ், மைக்ரேன், அப்புறம் குழந்தை, குட்டி, கொடுமை. டேய், நீ ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிற. இல்ல, பிராக்டிக்கலா இருக்கேன். டேய், 20 வருஷத்துக்கு அப்புறம் நீ எப்படி இருப்ப? இப்படியே தான் இருப்பா. உனக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு என்ன விட்டு போற? உதவி செய்யறனாலும் உபத்திரம் செய்யலங்கிற பேரு சுயநலம். இல்ல, சுதந்திரம். டிப்ரெஷன், நிம்மதி, தனிமை. நோ வே மேன். டேய், இப்படி இருக்கிறத விட உங்க அம்மா பார்த்து வச்சிருக்க பொண்ணோட சந்தோஷமா வாழலாம். சரி, அடுத்த ஜென்மத்துல நான் ஏதாவது பொண்ணு கூட ஜாலியா செட்டில் ஆயிடுவேன். நீ தான் கடந்து கஷ்டப்பட போற. நான் போடா.
Check it out. சரியா சொன்னீங்க. என்னங்க பொண்ணு ரெடியா இருந்தா? பொண்ண வர சொல்லாமா? வர சொல்லுங்க, பாக்கணும்ல. அக்கா மச்சான், this is the moment. ஆ நல்லா பாத்துக்கோ. வேண்டான்னு சொல்லிடு. இவ பொண்ணே இல்லடா, பேயிடா, பிசாசுடா, மோசமான ஆட்டிடியூட் ப்ராப்ளம்டா அவளுக்கு. நான் சொல்றதுதான் எப்பவுமே கரெக்ட்னு அவளுக்கு ஒரு நினைப்பு. நிஜமாவா? எஸ் மேன், டோன்ட் யூ பிலீவ் மீ? எனக்கு ஓகே. லூசாடா நீ. நிஜமா? பொண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும். அடிச்சு பேசணும், சொந்த ஒப்பீனியன் இருக்கணும், எல்லாத்துக்கும் தலையாட கூடாது, நிறைய சண்டை போடணும். அப்பதான் நானும் அவளும் ஈக்குவல் பார்ட்னர்ஸா இருக்க முடியும். டேய் நிஜமா, ஐம் டேட் சீரியஸ். எனக்கு இந்த மாதிரி பொண்ணுதான் வேணும். இவ பொண்ணே கிடையாது. பிபி, அல்சர், த்ரோட் கேன்சர், கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் மாதிரி ஒரு வியாதி. எனக்கும் டே அர்வின், வேணடா வேணடா. லதா, நாளைக்கு நானும் அர்விந்தும் வெளியே போகும்போது நீ வரணும். சாரி ரம்மி, நான் சாலமனை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு. ரெண்டு பேரும் டேட் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஏ இங்க பாரு, இது சாலமன் கூட டேட், இது சாலமன் லதா கல்யாணம், ஒன்னு சூஸ் பண்ணு. வளராது ரம்மி. ஐயோ, நீ அந்த கிருஷ்ணாவை பாத்தியா? அரவிந்த் கிட்ட என்ன பத்தி கண்ணா பின்னானு குறை சொல்லாம இருப்பாங்கிற சான்ஸே இல்ல. டோன்ட் பீ ஸ்டூபிட். அரவிந்த்க்கு ஒண்ணா பிடிச்சிருக்கு, உனக்கு அரவிந்த பிடிச்சிருக்கு, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அரவிந்த பத்தி பேசுறத விட நீ கிருஷ்ணாவை பத்தி தான் ஜாஸ்தியா கவலைப்படுற. இல்ல, கிருஷ்ணா என்ன பத்தி சொன்னதெல்லாம் பொய்யன்னு ப்ரூவ் பண்ணணும். சோ நீ வரணும். அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணாம பாத்துக்கணும், நான் ரியாக்ட் பண்ணாம பாத்துக்கணும். என் கல்யாணம் நடந்தா தானே உன் கல்யாணம் நடக்கும். இப்ப சொல்லு, டேட்டா கல்யாணமா? சரி, வந்து தொலைக்கிறேன். தேங்க் யூ. எங்க போறோம்? எங்க போலாம்? எங்க வேணும்னாலும் போலாம். இல்ல இல்ல, நீ சொல்லு. எனக்கு அவ்வளவா ஒன்னும் தெரியாது. யூ டிசைட். உனக்கு எந்த மாதிரி ஃபுட் பிடிக்கும்? சைனீஸ், இத்தாலியன்? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அங்க போலாம். ஏய், நான் தானே முதல்ல கேட்டேன். ஆக்சுவலா நீங்களே முடிவு பண்ணுங்க, எனக்கு எதுனாலும் ஓகே. நீ சொல்லுடா, கிங் ஆஃப் மெட்ராஸ். லஞ்ச் முடிச்சிட்டு சினிமாக்கு போலாமா? கிரேட். அப்ப மாயாஜால் போலாம். மாயாஜாலா? அது ரொம்ப ஒண்ணும் இல்ல. Good idea. Okay. Let's go there. எங்க இருக்கு? ECR ரோட்ல, தரமணி ரோட். தரமணி? அந்த ரோட்ல நீ? Sorry, confused ஆயிட்டேன்.
Thank you. Oh. Nice, le? Wow. மேலே போலிங் இருக்கு, புக் பண்ணட்டுமா? யா, ஓகே ஓகே. எனக்கு பேல்பூரி சொல்லிடு. கிருஷ்ணா, நானும் வரேன். ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் உங்க அக்கா ரொம்ப மாறிட்டால, பாவம். ஆக்சிடென்டா? என்ன ஆக்சிடென்ட்? ஆக்சிடென்ட் ஒன்றும் ஆகலை. நான் கூட தண்ணி லாரி வந்து அவன் மேலே மோதி இவன் மூளை குழம்பி அன்னை தெரசா அக்கா பொண்ணு மாதிரி சாந்த சொருபி ஆயிட்டான்னு நினைச்சேன். Anything is okay. பாரு, அவங்க எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு தலையை தலையை ஆட்டிக்கிட்டு. என்ன சாப்பிட்ற? உங்க கையால கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுங்க. அந்த விஷத்தை சாப்பிட்டுட்டு உங்க மடியிலேயே விழுந்து செத்துட்றேன். நிஜமாவா? ஆமாங்க. அன்பு, பண்பு, பாசம், பொறுமை இதெல்லாம் தாங்க பெருசு. சாப்பாட பெருசு. நீ ஒரு பெண் தெய்வம். என் தெய்வம் நீங்க தாங்க. வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தலையில மண்ணள்ளி போட்டுக்கலாம். ஒன் பிளேட் மண் பிளீஸ். என்ன நடக்குதுங்க? ஐயோ, போர் அடிக்காத கிருஷ்ணா. எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க அக்கா ஒரு அரசியல் கட்சி மாதிரி ஆட்சி மாற மாற ஆட்டிடியூட மாத்திக்க போறான். அரவிந்த் இது தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட போறான். ஆனா அவன் பெட்ரூம்ல இருக்கிறது ஒரு பொம்பளை வீரப்பன்கிற உண்மை அவனுக்கு தெரியாது. ஃபார் டூ கப்பிள்ஸ் ப்ளீஸ். எனஃப் கிருஷ்ணா. ஏற்கனவே நீ அவளை பத்தி ஏதாவது வத்தி வச்சிருப்பேன்னு பயப்படுற. நீ ஒதுங்கியே இரு, ஏன்னா இதுல எங்க ரெண்டு பேர் லைஃப்மே சம்பந்தப்பட்டிருக்கு. புரியுதா? எப்படி? நான் ஒருத்தனை லவ் பண்றேன். ரம்யா கல்யாணம் ஆனதும் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோம். ஓகே, அப்படி போடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனா அது இது நீ கன்ஃபியூஸ் பண்ற. அந்த பையன் பேர் என்ன சொன்ன? சாலமன். சாலமன், கூல். நீ பாட்டுக்கு சாலமனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இந்த காலத்துல யாராவது வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? நான் வேணா உனக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து நானே சாட்சி கையெழுத்து போடுறேன். இதுக்கு போய் உங்க அக்காவெல்லாம் அவசரப்படுத்திக்கிட்டு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அப்பா அம்மாவை ஹர்ட் பண்ணாம இருக்க ட்ரை பண்றோம். அப்போ இது எல்லாமே உனக்காக தான்? இல்ல, எங்க எல்லாருக்காகவும் தான். சந்தோஷமா இருந்தா சரி, எங்க இருந்தாலும் வாழ்க. இவ தாவட்டத்தையும் மீறி ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ற அதிக பிரசங்கி. ஒரு தடவை நான் என் ஃப்ரெண்ட டீ போட்டு பேசுறதுக்காக என்கிட்ட எப்படி எல்லாம் சண்டை போட்ட தெரியுமா? இவ ரம்யா, இங்க பாடி பாரு பாரு பாரு. எங்க கம்பெனி ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எனக்கும் கிருஷ்ணா கூட சின்ன டிஸ்அக்ரிமெண்ட். அதான், நீ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தானே, அதான் உன்ன கருத்து கேட்கறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க கம்பெனில இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வீட்டுக்கு அனுப்பிட்டா ஓவர் ஆல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும் தோணுது. பொண்ணுங்களுக்கு என்ன, முக்காவாசி நேரம் நெயில் பாலிஷ் போடுறதுலயும் அரட்டை அடிக்கிறதுலயும் போயிடுது, மத்த நேரம் பாத்ரூம் போயிடுறாங்க. எல்லா பொண்ணுங்களையும் துரத்தி விட்டு பசங்களை எம்ப்ளாய் பண்ணா எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். நீ ஒர்க்கிங் உமன் தானே, இதை நீ ஒத்துக்க போறியா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே. லேட்டானா துணைக்கு யாராவது போக வேண்டியிருக்கு. அப்புறம் இவன் பார்த்தா அவன் பார்த்தா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வேற. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பிரெக்னென்ட் ஆகி மூணு நாலு மாசம் ஒரேடியா லீவ் எடுத்துறாங்க. எதுக்குடா இந்த தலைவலி? சொல்லு ரம்யா, ஆம்பளைங்க ஒழுங்கா இருந்தா ஏன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்ல வரப்போகுது? ஏண்டா, பிரெக்னன்சிக்கு அவங்களை மட்டும் பிளேம் பண்ற, ஆம்பளைங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அப்படியும் ஆர்கியூ பண்ணலாம், ஆனா சரியா தெரியலையே. அதான் எடுத்து கொடுக்குறேன்ல, சொல்லேண்டி முண்டோ. எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் கருத்தே இல்ல. எங்க போச்சு சம உரிமை, பெண் விடுதலை எல்லாம்? ஓகே, இப்ப சில வேலையெல்லாம் பப்ளிக் ரிலேஷன்ஸ் மாதிரி பொண்ணுங்க இல்லாம வேற யாராவது செய்ய முடியுமா? சொல்லு ரம்யா.
எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சூக்கிரமே குழப்பமா தான் இருக்கும். பொண்ணுங்களோட ஐக்கியூ லெவல் அவ்வளவுதானே. ஜெனடிக் கோட்லயே எழுதிருக்கேன், அறிவும் திறமையும் கம்மி, சமையல் அறையில் மட்டும் வைக்கவும். பண்ணியா இருக்குல்ல. சொன்னல சொன்னல அவன் கோக்கு ட்ரை பண்ணுவானு சொன்னல. ரம்மி ஜஸ்ட் ரிலாக்ஸ் ப்ளீஸ். எப்படி எப்படி ரிலாக்ஸ் பண்ண முடியும்? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிருஷ்ணா இல்லன்னு எனக்கு தோணுது. என்ன டீப் போட்டு பேசுறான்? ஐயோ அரவிந்த் என்ன பொண்ணுங்களை இன்சல்ட் பண்ணி பேசினான். கிருஷ்ணா உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினான். இவன் சொல்லிதான் அவன் பேசிருப்பான். ஆனா எல்லாம் ஹாப்பியா தானே முடிஞ்சது. நீ சரியா ரியாக்ட் பண்ண அரவிந்த் ஹாப்பி. நீயும் ஹாப்பி. இல்ல 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 அவ ரம்மி ஜஸ்ட் ரிலாக்ஸ் ப்ளீஸ். உன் ஃபியூச்சர் மேல கான்சென்ட்ரேட் பண்ண. கல்யாணம் முடியற வரைக்கும் தானே. அப்புறமா நீ யூஎஸ்ல இருப்ப. கிருஷ்ணா தொந்தரவே இருக்காது. இன்னும் ரெண்டு நாள் தானே. என்கேஜ்மெண்ட் முடியும், கல்யாணம் ஆகும், எல்லாம் சரியா முடியும். போலிங் போல் எடுத்து அவன் தலை மேல போடணும் போல இருந்தது. அரவிந்த் அரவிந்த் மேல கான்சென்ட்ரேட் பண்ண. அரவிந்த் பத்தி யோசி. கண்ண மூடு. என்ன நடக்குதுங்க? நீயும் அரவிந்தும் ஒரு மலை மேல நிக்கிறீங்க. அரவிந்த் உன்னை பார்த்து சிரிக்கிறாரு. நீ வெக்கப்படுற, பாட்டு பாடுற, டான்ஸ் ஆடுற, கட்டி பிடி. ஐயோ தாமரை நீ தாமரையா அரளிப்பூ பிடித்திடுவே ரேஷன்.
தேசக்காரி தேசக்காரி என் வாழ்வில் காத்திருந்தே அண்ட புழுகி ஒரு காப்பி அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். மேக் அ சாஃப்ட் காப்பி ஆஃப் திஸ் அண்ட் செண்ட் இட் டு மை கேபின். எஸ் சார். ஃபாஸ்ட். ஓகே. இது என்ன? இது நியூ மெஷின்ஸோட பர்சேஸ் பில் சார். ஹாய் அரவிந்த். இல்ல தெரியும், உன்னை பார்க்க தான் வந்தேன். உன்னோட சீப் ட்ரிக்ஸ் எல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். உள்ள போய் பேசலாமே. ஏன் உன் எம்ப்ளாயிஸ்க்கு நீ எப்படிப்பட்ட வில்லன்றது தெரியட்டுமே. நான் என்ன செஞ்சேன்? நடிக்காத, என்னை இரிட்டேட் பண்ண. வேடிக்கைங்க அரவிந்த், என்ன கண்ணு இன்னும் இதை தட்டி உட்கார்ந்து இருக்கிற, இன்னைக்கு உனக்கு தாண்டா நிச்சயத்த அர்த்தம். எந்திரிச்சு போய் ட்ரெஸ் பண்ணிக்கடா கண்ணு. நான் இப்படி கைய காட்டுறான். ஏய் எந்திரில நேரம் ஆகுது. ஏய் நில்லுடி. என்னடி இது? கார்ல வச்சுட்டு வரமா? என்னத்த கார்ல வச்சுட்டு? ரமணிமா விட்டு நிச்சயத்த அர்த்தம் எப்படி போனோம்? எல்லாத்தையும் தட்டுல அடிக்க அப்படி கையில பெருமையா மரியாதையா போவியா? அங்க போய் வச்சுக்கலாம். பேசாத, உள்ள போய் மாத்து. போ. இப்பவே இப்படி இருக்காங்க. உனக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு, உன் பொண்டாட்டி அம்மாவும் சேர்ந்து உன்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. வந்துட்டம்மா. அரவிந்த், உன் ட்ரெஸ் ரெடி. என்னடா இப்படி உட்கார்ந்து இருக்க ரமணிமா? அங்க என்னடாச்சு? என்ன கல்யாண டென்ஷனா? இது கல்யாணம் இல்ல, நிச்சயதார்த்தம். என்னடா சொல்ற? Let's go. அரவிந்துக்கும் வருகிற ஆணி மாதம் 20ஆம் தேதி ஆங்கில ஆண்டு 2005 ஜூலை மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம் திரயோதிசை திதி கூடிய உபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7.5 மணிக்குள்ளாக. ஒரு நிமிஷம். இல்ல என்னடா கல்யாணத்தை 6 மாசம் தள்ளி வச்சுக்கலாம் சொல்ல. ஏன்பா? என்னப்பா? என்ன பிரச்சனை? கல்யாணத்தை 6 மாசத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் சொன்ன. 6 மாசமா? யா, அப்பதான் ஃப்ரீ டைம் கிடைக்கும். 2 மாசம் முன்னாடி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 6 மாசம்ங்கிறது? நீங்க கவலைப்படுறீங்க. இது நானும் ரம்யாவும் எடுக்க வேண்டிய டிசிஷன். என்ன ரம்யா, ஓகே தானே? என்னன்னு சொல்ல. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. வருகின்ற கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6.5 மணிக்கு மேல் 7.5 மணிக்குள்ளாக பெரியோர்களால் விவாகம் நிச்சயிக்கப்படுகிறது. சொல்றதுக்கு என்னடா
சபையில வச்சு எல்லாரும் முன்னாடியும் 6 மாசம் கழிச்சு கட்டிக்கிறேன். என்னடா நியாயம் அது? யோசிக்க டைம் வேணும் தோணுச்சு. என்னத்த யோசிக்க போற நீ? இந்த கல்யாணம் நடக்குமான்னு யோசிக்கணும். ஐயோ ஆமா, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்து வரமா சந்தேகமா இருக்கு. அதான் யோசிக்கணும். என்னடா உளற? உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? ஏன் கல்யாணம் என் இஷ்டத்துக்கு தான் செஞ்சுக்க முடியும், உங்க இஷ்டத்துக்கு இல்ல. சரி, உன் இஷ்டத்துக்கு தான் செஞ்சுக்க போற. 6 மாசம் கழிச்சு கட்டிக்கிறேன். அப்புறமா 6 மாசம் கழிச்சு மனசு மாத்திக்கிட்டு வேண்டான்னு விளையாட்டா விளையாட்டலமா வாழ்க்கை? அப்போ பிடிக்கலனாலும் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படிதானே? சரி, முடிச்சிடலாம். இப்ப முடிச்சிடலாம். இப்பவே போன் பண்ணி வேணான்னு சொல்லிடுறேன். ஓகே. என்ன சொல்ல போற இப்போ? பிடிக்கலன்னு அரவிந்த் அவசரப்படாத. நீ எதிர்பார்க்கற மாதிரி பொண்ணுதான் ரம்யா. அரவிந்த் இப்ப போன் பண்ணி என்ன சொல்ல போற? பிடிக்கலன்னு சொல்ல போற. வேண்டாம் அரவிந்த், நீ அவசரப்படாத. அரவிந்த் போன் பண்ணாத பிளீஸ். ரம்யா, அரவிந்த். ஹாய் அரவிந்த். யுஎஸ்ல மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, உடனே கிளம்பணும். ஓ சரி. யா, நான் ஏர்போர்ட் வந்துடுறேனே. அரவிந்த், தட்ஸ் பெஸ்ட். எந்த ஃப்ளைட்? லுஃப்தான்சா 330. ஓகே, அங்கேயே மீட் பண்ணுவோம். பாய். பாய். அரவிந்த் புரிஞ்சுக்கடா, ஒண்ணு சொல்லாத. அரவிந்த், அரவிந்த், அரவிந்த் கண்ணு கிருஷ்ணா பைக் எடுத்து போ, அவனை புடி. அரவிந்த், நீ ரொம்ப அவசரப்படுற. நீ யாரு சொல்றதுக்கு? இது என் லைஃப், உங்க இஷ்டத்துக்கு என்னால வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. அவளை பிடிச்சிருக்கு நீ தானே சொன்ன? நீ தானே வேண்டாம்னு சொன்ன? நான் தான் சொன்னேன், ஆனா இப்ப நான் மனசை மாத்திக்கிட்டேன். யா, நானும் மனசு மாத்திக்கிட்டேன். ஏ, அவன் நல்ல பொண்ணுடா. கரெக்டா, ரொம்ப நல்ல பொண்ணு. அதான் பேசாம ஒரு 9 to 5 கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு இந்த லெமன் ரைஸ் தயிர் சாதம் கட்டி கொடுத்துட்டு வீட்டுல ஒரு ஓரமா உட்காந்து ராணி முத்து படிக்க சொல்லு. நீ ரொம்ப ஹார்ஷ். நீ அம்மாவோ ஏதோ சதி பண்ணிருக்கீங்க. எனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு உனக்கு தெரியும். ஆனா அம்மாக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அதான் என் தலையில கட்ட பாக்குறீங்க. அம்மாக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னா வீட்டோட நர்ஸ் ஆபீஸுக்கு சொல்ல. உனக்கு பிடிக்காம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் இந்த மாதிரி அடக்க உடக்கமா நடந்துகிட்டான். அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன இம்ப்ரெஸ் பண்ண நடிக்கிறவ எப்படி லைஃப் முழுக்க ஆனஸ்டா இருப்பா? இது ரொம்ப டூ மச்டா. ஓகே, அவ எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டுறது மட்டும் சொல்லணும். அவ போடுற அந்த சாரி அந்த ஜிம்கி அது கூட சொல்ல. பட் ஐ ஃபீல் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். There's no chemistry. எல்லா குளறுபடியா இருக்கு. பிளீஸ் நான் சொல்றது கேளு கிருஷ்ணா. டேய், நிச்சயம் ஆக்க முடிஞ்சு போச்சு, இப்ப வந்து வேணாம் சொன்னா என்னடா? கிருஷ்ணா, டோன்ட் புஷ். அவங்க ஃபேமிலி பத்தி நினைச்சு பாத்தியா? அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ரம்யா. ஹாய், this is for you. பிடிச்சிருக்கா? கார்டு. யா, நல்லா இருக்கு. ரம்யா, I don't know how to say this. இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. இட்ஸ் நாட் வர்க்கிங் ரம்யா. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல வேற ஏதோ எதிர்பார்த்தேன். பட் இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நம்ம எந்த லெவல்லயும் விட்டுருங்க. என்ன போட்டு ஒரு ரூம்ல அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். I need space. Fine. இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே? பொண்ணு பாக்குறது, பிடிக்கிறது, நிச்சயதார்த்தம் நடக்கிறது, அப்புறமா பிடிக்காம போறது, கல்யாணம் நின்னு போறது, ஏன்னு புரியலனாலும் ஏதோ புரியுது. இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். இட்ஸ் ஓகே, சந்தோஷமா இருங்க. கிட்ட நான் பேசி அவன் பேசினது நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. ரம்யா, ரம்யா நில்லு, ரம்யா நில்லு, ரம்யா பாஸ்ட போங்க. ரம்யா,
ரம்யா வண்டியை நிறுத்து. ஃபாஸ்டா போங்க. யோ டிரைவர் வண்டியை நிறுத்தியா? நிறுத்தாதீங்க. யோ நிறுத்து சொல்றல. சொன்னா போக மாட்டேன். ஏய் என்ன நடந்துன்னு தெரியாம நீ பாட்டுக்கு நான் அடிச்சிட்டு போறேன். சொல்றது கேளு, வண்டியை நிறுத்து. ஓ போய் கேட்க எனக்கு அவசியம் இல்ல. ஏய் உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்னடி ஆகுது? ரிவெஞ்ச். எவ்வளவு கீழ்த்தரமா இருக்க. ஏய் வண்டி நிறுத்தாத. எதுக்கு வண்டி நிறுத்தற? நம்ம வண்டி ஸ்டக் ஆயிடுச்சு, இருங்க பாக்க. நீ ஏடு வண்டிய. இதான் பண்ணு போ. சீக்கிரம் ₹60 வெக்கத்தை விட்டு உன்கிட்ட நான் வந்து கெஞ்சினல்ல. நான் ஒண்ணும் பண்ணல. என்ன தப்பு செஞ்ச? உனக்கும் எனக்கும் ஒத்து வரலனா ஒதுங்கி போயிட வேண்டியதுதானே? ஆனா அதுக்கு பதிலா மை காட் கிருஷ்ணா, அதுக்காக என் லைஃப். நான் ஒண்ணும் பண்ணல ரம்யா. நீ கிட்ட வராத பிளீஸ். நான் இப்ப உள்ள போய் நடந்ததை எல்லார்கிட்டயும் சொல்லணும். அப்பா அம்மா ஒடிஞ்சு போறத பாக்கணும். லதாக்கு வேற வழி தேடணும். நீ தான் பிளான் பண்ணி ஜெயிச்சிட்டல. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ரம்யா எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, சொல்றது கேளு பிளீஸ். ரம்யா போயிடு பிளீஸ். என்னடா அதுக்குள்ள ரமணி அம்மா சொல்லிட்டாங்களா? அம்மா நடந்த விஷயம். ஓ நீ அது குழந்தையா? என்னது லதா பண்ண காரியத்தை பாரு, வா வந்து பாரு. தா படிச்சு பாரு. பெரிய பேக் எடுத்துட்டு போனான். இஸ்திரி இஸ்திரி கடைக்கு போறேன்னு சொன்னான். போயிட்டு அங்கிருந்து போன் அடிச்சு கிஷோர் கிட்ட சொல்றா, லெட்டர் வச்சிருக்கேன் அம்மா கொடுத்துரு அப்பா கொடுத்துருன்னு. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? இந்த மாதிரி பொண்ணை பெத்துக்க நாங்க என்ன பாவம் பண்ணோம்? யாரோ யாரோ கிறிஸ்டியன் பையனா? உன் கல்யாணத்துக்கு எல்லாம் வெயிட் பண்ண முடியாதான். சே என்ன பொண்ணுவ? இந்த பையன் இங்க என்ன பண்றான்? சேஞ்ச். ஐயோ ஐயோ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முகத்துல நீ எப்படி முழிப்பேன்? நின்னுடுமா இந்த கல்யாணம்? நின்னுடுமா என்ன செய்ய போறேன் சார்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு தெரியல சார். அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா ரம்யா கல்யாணம். நாலு இடத்துல பிளாக்ஸ் இருக்கு. ஐ அட்வைஸ் இமிடியட் சர்ஜரி. உடனே ஆபீஸ் வந்து என்ன மீட் பண்ணுங்க. ரம்யா ஒண்ணு கேட்க மாட்டேங்குது ரம்யா. சீக்கிரமே இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன ரம்யா பாரு, ரம்யா மெஷின் வேலை செய்ய மாட்டேங்குது ரம்யா. அங்கிள் நீங்க அதை கொடுங்க. நீ அப்பா கூட இரு, நான் போய் காடியில் வச்சுட்டு பாக்கிறேன். என்னடி இது? வாங்க ரம்யா. இது கரெக்டா வேலை செய்ய மாட்டேங்குது ரம்யா. பரவாயில்லப்பா உட்காருங்க. கிருஷ்ணா எல்லாத்தையும் பார்த்துப்பான். அக்கா அக்கா என்னடா லதாக்கு இந்த லெட்டர் உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க.
எந்த நேரத்துல குடுக்கற? இப்பவே படிச்சிட்டா பெட்டர்னு தோணுதுக்கா. ரமிகா, நான் செஞ்ச காரியத்துக்கு என்ன மன்னிச்சிடு. உன் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் நான் போயிருக்கணும். ஆனா இந்த காலத்துல எந்த தங்கச்சி அக்காவுக்காக காத்துட்டு இருக்கா? நல்ல வேளை கிருஷ்ணா எனக்கு கரெக்டா அட்வைஸ் பண்ணான். அவன் கொடுத்த தைரியத்துல கிருஷ்ணா, what I suggest you is you should immediate. இல்ல வா. இல்ல நான் டாக்டர் கிட்ட பேசணும். நீ செஞ்சதெல்லாம் போதும், வா. நீ ஏன் லைஃப் ஸ்பாயில் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப என் தங்கச்சி லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டல. ரம்யா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. புரியாது, உனக்கு எதுவுமே தெரியாது. அவளை அட்வைஸ் பண்றதுக்கு நீ யாரு? அவளை ஓடி போனா பரவாயில்லன்னு சொல்றதுக்கு நீ யாரு? வெயிட் எ மினிட். உன் தங்கச்சி நான் ஓடி. ஆர் யூ நட்ஸ்? ஆம் ஐ? இது பாரு, தப்பு செஞ்சது நீ. உனக்கு நான் எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? என் தங்கச்சி வேணா ஓடு காலியா இருக்கலாம், ஆனா உன்ன மாதிரி போய் சொல்ல மாட்டான். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. நீ தேவையில்லாம ரொம்ப பேசுற. அவகிட்ட நீ என்ன சொன்ன? எனக்காக வெயிட் பண்ணது வேஸ்ட்னு சொன்னல்ல? சொன்னேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் ஒரு ஜோக்குக்கு தான் சொன்னேன். ஜோக்கா? எங்க அம்மா ஐசியூல இருக்காங்க. இது ஜோக் இல்ல கிருஷ்ணா. என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டு போற? பேசாம என்ன பண்ண சொல்ற? இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்ப இந்த லெட்டர் அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நீ இல்லாம வேற யாரு? ஏய், அட போய் உன் தங்கச்சி கிட்ட கேள்டி. தேவையா எனக்கு இது? தேவையா? என் வேலையை விட்டு மாங்கு மாங்கு உனக்கா இங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க? நீ எல்லாத்தையும் விட்டு என்ன பத்தி சொல்ற? Get out Krishna, இந்த ஹாஸ்பிடல்ல விட்டு போ, இந்த ஏரியா விட்டு போ, your life விட்டு போ. Get out. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத நீ. ஏய், என்ன தெரியல அவளுக்கு. பாருங்க அவளுக்கு என்ன பண்றேன் பாருங்க. அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் இல்லன்னு இங்க நின்னுட்டு இருக்க. கிளம்பி போ, முழிக்காத. நீதான் இந்த நேரத்துல அவளோட இருந்தாகணும். சின்ன பொண்ணு அவ்வளவு பிரச்சனை எப்படி தனியா சமாளிப்பா? அந்த பிடாரி கூட எவன் இருப்பான்? நீதான் இருக்கணும். நான் எதுக்கு இருக்கணும்? அரவிந்த் போயிருக்கு சொல்லுங்க. இந்த பிரச்சனைகளும் அவன் தானே காரணம். உளராதே, உளராதே. நீதான் இந்த நேரத்துல அங்க போகணும். எல்லாத்துக்கும் நீதான் காரணம் நினைச்சிட்டு இருக்க. அது இல்லேன்னு ப்ரூவ் பண்றதுக்காவது நீ போகணும். வாட் நான்சென்ஸ்னா, கிருஷ்ணா யாருக்கும் எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இந்த டாபிக் பேசுறது நிறுத்துங்க. போய் வேலையை பாருங்க. போங்க. எங்க கிளம்பிட்ட? ஹாஸ்பிடல். தனியா இருப்பாள்? மனசு கேக்கல. வேண்டாம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நினைச்சிட்டு இருக்கான். நினைச்சிட்டு போற? அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேணாமா? தேவையில்ல. அவங்க அப்பா காது கேட்காது, தம்பி சின்ன பையன், அவ ஒருத்தையும் எப்படி எல்லாத்தையும் சமாளிப்பா? என்ன இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? அறிவில உங்களுக்கு படிக்கல நீங்க. அவன் ஏதோ கோபத்துல சோகத்துல திட்டிட்டான், அதுக்காக என்ன போவேன் என்ன சொல்றது? அவங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க பாவம், அவங்களுக்காவது நான் போவேணா? ஒரு மனிதாபிமானம் வேணா? சச்சே, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம என்ன வளர்த்திருக்கா நீ? ரொம்ப கேவலமா இருக்கு. Patient's name is Maragadam Shankaran. Yes. Advance 50,000 rupees. Pannan. Erkanave pay panniyaache, deposit 1 lakh. Ippo? Inniki kaalaiyila da. Mr. Krishna orthu pay pannirkaru. Innika? Ungalkella arive illaya? Ey Ramya, neenga summa irunga pa. Madam, adhaavad yaaru kaasu kuduthaalum vaangipeengla? Patient ku avarku enna sambandham irukkenu kekka kuda maatingla? Madam, kaasu kudutha podum. Ramya, vaainga. Va. என்னது இது ரம்யா, இப்படி அவங்க கிட்ட எல்லாம் போய்? பாவம் கிருஷ்ணா ஏதோ நல்ல மனசு பண்ணி. இல்லப்பா, என் கல்யாணம் நிக்கிறதுக்கு அவன்தான் காரணம். உன் கல்யாணம்? லதா ஓடி போனதுக்கும் அவன்தான் காரணம். ஆமாப்பா, அரவிந்துக்கு என்ன பிடிக்கலையா சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டான்.
ஏர்போர்ட்ல இருந்து அதை சொல்லதான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள உங்ககிட்ட சொல்லவும் முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம என்னால நம்பவே முடியலையே. அப்படி செஞ்சவன் நேத்திக்கு நமக்கு அவ்வளவு ஹெல்ப் எதுக்கு பண்ணணும்? குற்ற உணர்வு. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. அவன் ஒரு வந்துட்டான். கிருஷ்ணா, உன்னை யாரு பணம் கட்ட சொன்னது? பணத்தை கொடுத்து எல்லாம் சரி பண்ணலாம் நினைச்சிட்டியா? நாங்க என்ன சீப்பா? அக்கா விடுக்கா, நீ சுமார் இல்லாத்தா. நீ தலையிடாத. எதுக்கு நீ வந்த? அம்மா செத்துட்டாங்களான்னு பாக்க வந்தியா? ரம்யா, யூ ஷட் அப். நீ மட்டும் எப்படி நீ இவ்ளோ செல்ஃபிஷா பிறந்த? நீ இந்த வீட்டு பொண்ணா? நம்ம அம்மா அப்பா ரத்தமா உனக்குள்ள ஓடுது. இங்க அப்பா மூஞ்சில முழிக்கிறது கூட உனக்கு தகுதி இல்ல. அவ பிரெக்னண்டா இருக்கா, அதனாலதான் ஓடி போனாங்க. அபார்ஷன் அப்படின்னு யோசிக்காம இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லது. ரம்யா பத்தி யோசிக்கவே இல்லையா? அப்படி இல்ல, மோசைய நல்லதுனால இன்னைக்கு என்னால தாங்கிக்கவே முடியல. அப்படி வீட்டுக்காரங்க கிட்ட நான் எப்படி முகத்த காட்டுவேன், என்ன சொல்லுவேன்? அம்மா, என் கல்யாணம். என்ன என்னாச்சு? என்ன இல்ல தெரிஞ்சு போச்சா? இல்ல மரகதம். என்ன ஏன் எல்லாரும் முழிக்கிறீங்க? பட்டுன்னு உண்மையை சொல்லிட வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஷீ இஸ் ஹேட் அ ஹார்ட் அட்டாக் மேன். இதுக்கு மேல உங்களுக்கு டென்ஷன் கொடுக்காதீங்க அங்கிள். என்ன நடந்ததுன்னு சொல்லிடுங்க. அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. நாங்க அரவிந்த் கிட்ட இத பத்தி எல்லாம் பேசிட்டோம். அரவிந்த் வந்து இப்ப லதா பத்தி அவங்க வீட்டுல எதுவும் தெரிய வேணாம்னு சொல்லிட்டான். அவன் நேர்ல வரும்போது எல்லாம் பேசி சமாளிச்சுக்கிறேன்ட்டான். அதுக்குள்ள உங்க வீட்டுல இருந்து யாராவது போன் பண்ணாங்கன்னா அங்கிள் இருக்காரு, ரம்யா இருக்காங்க, அவங்க பேசி சமாளிச்சுப்பாங்க. என் சைட்ல நான் பாத்துக்கிறேன். ஓகே, இப்ப நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், உங்க ஆபரேஷன். பாசிட்டிவா இருங்க. உங்க மாப்பிள்ள அரவிந்த் எல்லா பிரச்சனையும் சமாளிப்பான். ஓகே, இதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்பா? எல்லாரும் வெளில போலாம் வாங்க. தேங்க்ஸ் கிருஷ்ணா. இதுல என்ன அங்கிள், ஏதோ மனசுல தோணுது டக்குன்னு சொல்லிட்டேன். எங்க யாருக்கும் தோணலையே. உங்க பொண்ண கேளுங்க, எனக்கு அடிக்கடி போய் சொல்லி பழக்கம் சொல்லுவாங்க. ஐயோ, சும்மா ஒரு ஜோக்கு தான் சொன்னேன். விடு கிருஷ்ணா, அவளுக்கு தெரியும் நீ நல்லவன, ஒத்துக்க மாட்டா, ஈகோ தான். மரகதம் கிட்ட நேரம் பார்த்து உண்மைய சொல்லிடுறேன். அது வரைக்கும் கண்டிப்பா கூட இருக்கேன், ஆனா இப்ப கிளம்பணும். பாய். நீ கட்டின பணத்தை அதுன்னு அவசரம் இல்ல, பொறுமையா கொடுங்க. டேக் கேர். நல்ல பையன். இவனை போய் நீ தப்பா நினைச்சேமா, இவன் கல்யாணத்தை நிறுத்தி இருக்க மாட்டான், சான்ஸே இல்ல. நீ வீணா கற்பனை பண்ணிடு. ஆண்டி, மை காட். நார்மலா ஆபரேஷனுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுவாங்க. நீங்க 10 வயசு கம்மியான மாதிரி இருக்கீங்க. ரம்யாவுக்கு அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரி இருக்கீங்க. ஓடா. டாவா, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உங்க மாப்பிள்ள கிட்ட இருந்து அவன் அங்கிருந்து போன் பண்ணி பிளாரிஸ்ட மிரட்டி அவன் பயந்து போய் பெங்களூருக்கு போன் பண்ணி புதுசா ரோசஸ் ஆர்டர் பண்ணி. போதும் போதும். பிடிச்சிருக்குல்ல? எல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா இந்த பூவை கொடுத்து எத்தனை நாள் தான் ஏமாத்த போறாரு? ஒரு போன் பண்ண கூடாதா? அவங்க வீட்டுல என்ன தகவல்னே தெரியல, கவலையா இருக்கு. ரம்யா, என்ன நடக்குதுன்னு நீங்க அம்மா கிட்ட சொல்றதே இல்லையா? என்ன, அமெரிக்கால இருந்து 2 நாளைக்கு ஒரு தடவை போன் பண்ணிட்டு தான் ஆண்டி இருந்தான். ஆனா ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன சண்டை, அதனாலதான் ஒண்ணும் தெரியாத மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு நிக்கிறா. நிஜமாவாடி? சத்தியமா? அடிக்கடி போன் பண்ணி காசு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு ரம்யா சொல்றா. ஆனா அவனுக்கு என்ன வழி, இங்க வர முடியுமா? கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க ஆண்டி, பிளீஸ் ஆண்டி. ஒரு போன் கால் தானே, அதுக்காக சண்டை போட வேணாம்னு சொல்லுங்க. நான் அரவிந்த் கிட்ட சொல்லிட்டேன், இனிமே வாரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணா போதும், எவ்ரி சண்டே போன் பண்ணுவான். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போனும் வா. வரேமா. ஏய், என்கிட்ட உண்மையே சொல்லிட்டான்னு நீ இப்ப சண்டை போடாத. தேவையில்லாம வந்து ஏன் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ற? உனக்கு அவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா இனிமே நான் வரல. கிருஷ்ணா, நில்லுடா. என்ன, நீ டா போட்டு பேசுற?
நீ பாட்டுக்கு போன் அது இதுன்னு சொல்லிட்டு இனிமே வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன செய்யணும் நீயே சொல்லிடு. வராதன்ற வாண்ட ஏன் குழப்பற? வரமா வரக்கூடாதா? எதுக்கு அம்மா கிட்ட போய் சொன்ன? நீயே உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்ல. இப்பதான் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு வராங்க. அதே காரணம் தான். ஏய் அரவிந்த் எப்படி பேசுவான் போன்ல? ஜோக் இல்ல கிருஷ்ணா. லிசன், அரவிந்த் உனக்கு தான் கேட்டவன். அவன் போன் பண்ணி பேசுவான். அவனால தான் இந்த கன்ஃபியூஷனே. உங்க அம்மாக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் தானே அவன் பேசுவான். எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பு கிருஷ்ணா. The Chennai climate mostly will be hot. The sale of fan and air conditioner rate is peaked within the new year when many retailers offer special. Hey, தொடாதே. அம்மா friend கிட்ட ஒரு doubt கேக்கணும்மா. கிளாஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தே? இங்க வந்து போன் பண்ணிக்கிட்டு. தொடாதே இல்லனா கொன்னுடுவேன். அம்மா கத்தாதீங்க. அப்ப யாரும் அந்த போனை தொட கூடாதுன்னு சொல்லு. இன்னைக்கு சண்டே, மாப்ள கூப்பிடுவாரு. கீழ போய் போய் என்ன விளையாடுறியா? அம்மா உனக்காக வெயிட் பண்ணுமா? நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இந்த லேக்கா வெளில கூட்டி வந்திருக்கேன் தெரியுமா? இப்ப அவளா முக்கியம்? அப்ப நீயா முக்கியம்? நீ மட்டும் அரவிந்த போன் பண்ண வைக்கல. முடியாது. ஏன் பண்ணோம்? நீ தானே சொன்ன நான் ரொம்ப குழப்பறேன்னு. என்னால போன் பண்ண சொல்ல முடியாது. கிருஷ்ணா பிளீஸ், கிருஷ்ணா பிளீஸ் 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 பிளீஸ். நோ சாரி, உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுறதா பெட்டர் நினைக்கிறேன். நான் எதுக்கு அரவிந்துக்கு போன் பண்ணி கெஞ்சனும்? நீயே போன் பண்ணி பேசிக்கோ. வேண்டாம், தேங்க்ஸ். தேவையில்ல. உங்க லேக்கா குளூர்ல தவிச்சுக்கிட்டு இருப்பா. போய் அவள கவனி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம். என்னங்க அப்பா? எங்கடா அக்கா கூப்பிடு. என்ன? என்னங்க மாப்பிள? மாப்பிள போன்ல. அக்கா சீக்கிரமா வா, அரவிந்த் லைன்ல. என்ன மாப்பிள இது? இதுக்கெல்லாம் போய் கோச்சுப்பாங்களா? அவ கோபெல்லாம் போய்க்குதா? என்னது? இல்லவே இல்ல. நான் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள. இல்ல இல்ல, ரம்யா வந்துட்ட பேசுங்க. என்னது என்கிட்ட? ஷோ, என்ன மாப்பிள இது? இப்படி எல்லாம் குறும்ப இருங்க. பேசு பேசுடி. ஹலோ. ஹாய் பேபி. எப்படி இருக்க டார்லிங்? என்ன மிஸ் பண்றியா? அது கிருஷ்ணா சொன்னப்போ மனசு கேக்கல. அதான் என் மேல கோவம் ஸ்வீட்டா? இல்ல டார்லிங். கண்டுபிடிச்சிட்டியா? புத்திசாலி. ஆமா, வேற வழி தெரியல. அரவிந்த் கிடைக்கல, அதான் நானே அவன மாதிரி பேசி. புரியுது. அம்மா சந்தோஷமா இருக்காங்கல்ல? ஆமா. நானும் காட்டிக்காத மாட்டேன். வச்சிட்டா? சரி. ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கலாம் தான் தோணுது டார்லிங். ஆனா சிறப்பு பிஞ்சுடும். ஓ மை ஸ்வீட் ஹார்ட். ஷட் அப் ஃபூல். என்னடி மறுபடியும் சண்டையா? இல்ல இல்ல, விளையாட்டுக்கு. மாட்டிக்கிட்டியா? நல்லா வேணும். வச்சிடுறேன். ஐ லவ் யூ சொல்லு. முடியாது, போட. ஏய் ரம்யா, ஷோ, ஐ லவ் யூ சொல்ல சொல்றமா? உங்க முன்னாடி போய் எப்படி சொல்வேன்? அம்மா வெக்கப்படுறாங்க, வெச்சிடுவா. ஏய் இரு இரு, வேண்டாம். நீ ஒரு ரூம் போய் அந்த கார்ட்லெஸ் போன் எடுத்துக்கோ. அங்க போய் சொல்ல வேண்டியது சொல்லு. ஷோ, போ போ. நீ எனக்கு ஒரே லவ் எடுத்துக்கிட்டியா? சுடும் வெயில் போல
நீ சொல்ற மாதிரி ஓடி போறதுல நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பாக்கெட்ல வாழறதுல புரியுதா?
இன்ஃபேக்ட் நான் போனே அட்டெண்ட் பண்ணல கூட ரம்யா ஒன்னு தப்பா நினைக்க மாட்டா. சோ நீ ரொம்ப யோசிக்காம எனக்கு கொஞ்சம் ரசம் ஊத்து. சரி சரி கோச்சுக்காதரா. அப்பா இன்னைக்கு நம்ம கோயில் பிளான் ஃபிக்ஸ்ட். ஓ எஸ் அப்படியே மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துரும். ஆ ஓகே. போன் எடுக்காத. இல்ல ஏதோ முக்கியமான போனா இருக்கு போது. யாரும் இல்ல ரம்யா தாண்டா. நீ தானே சொன்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்கெட்ல வாழலன்னு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். அவ உன் ஃப்ரெண்டு தானே தப்பா எல்லாம் நினைச்சுக்க மாட்டான். ஆனா ஏய் தொடாத கிருஷ்ணா. ஏய் குடுடா. ஏய் கிருஷ்ணா. ஹலோ. ஆ சொல்லுங்க. இந்த துப்பட்டடா டேய். ஆ ஓகே. என்னமோ பெருசா பேசுனா. நான் இப்பவே வந்துறேன். ஹலோ உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. இல்ல இல்ல எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துறேன். கிருஷ்ணா நான் கிளம்பிட்டேன். தப்பா நினைக்கிறீங்க பாத்தீங்களா. போன் பண்ணது ரம்யா இல்ல அவங்க அப்பா. ரம்யாக்கு ஏதோ ப்ராப்ளமா அவங்க அம்மா அரவிந்த் கூட ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறாங்களா. அங்கிளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நான் போறேன். ஹாய் ஆண்டி. என்னாச்சு? மத்தியானமே வந்தா உள்ள போனவ வரவே மாட்டேங்கிறா. கிருஷ்ணா கிருஷ்ணா கதவு திறக்கணுமா? முடியாது போ. சாட்டர்டே ஈவினிங் சும்மா வெளியில போலான்னு பார்த்தேன். தக்ஷின் சித்ரால சேல் போட்டிருக்காங்களாம். அப்படியே மாயாஜால ஒரு படம் பாக்கலான்னு நினைச்சேன். போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. நான் வரேன் சொல்லலையே. ஜோரத்தோட வந்திருக்கேன் தெரியுமா. தொட்டு பாரு. என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். பிரச்சனை அங்கிள் ஏதாவது பிரச்சனையா? ஆண்டி என்னாச்சு? பெரிய செவாலியர் நடிக்காத. நான் நடிக்கிறேனா? சரி விடு அங்கிள் நான் கிளம்புறேன். ஆண்டி ஒரு காஃபி கொடுங்க நான் குடிச்சிட்டு. சரி ஆனா மூஞ்சி கழுவிட்டு வா ரொம்ப கேவலமா இருக்கு. போடா. ஏ அங்க பாரு உங்க பாஸ் சார். சார் சார் இங்க பாருங்க. ரம்யா இங்க தான் இருக்கா. ஆபீஸ் கட் அடிச்சிட்டு எங்க கூட சினிமாக்கு வந்துட்டு இருக்கா. என்னன்னு கேளுங்க சார். ஐயோ அந்த ஆள் கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா பாக்குறான். இன்னைக்கு கைய புடிச்சிட்டு பீச் ஹவுஸ்க்கு போலாமான்னு கேக்குறான். கல்யாணம் நின்னு போச்சுன்னா என்ன நான் இருக்கேன் இல்லன்னு சொல்றான். இறங்க வைத்தியக்காரா. யோ கிருஷ்ணா. குட் ஈவினிங் சார். என்ன விஷயம்? இந்த நடு ரோட்ல பிஸி டிராபிக்ல உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நவருங்க நவருங்க சார். அண்ணே சிக்னல் மாறிடுச்சு வண்டி எடுங்க. கிருஷ்ணா இருக்காது. எனிவே சார் டேக் கேர். என்ன வண்டி எடுங்கண்ணா. பாய். ஹலோ. உனக்கு சுத்தம் அறிவே இல்லடா. அந்த ஆள் நினைச்சா ஒண்ணு ஒரு மண்ணும் பண்ண முடியாது. இல்ல நாங்க போக மாட்டேன். தேவையில்லை. வேலைக்கு போக மாட்டேன். வேண்டாம். வீட்டுலதான் இருக்க போறேன். சரி
இடியட் ஃபூல், பெரிய ஹீரோ நினைப்பு. என்ன புலம்புறதெல்லாம் புலம்பிட்டு இது வேறயா? நவரு, எக்ஸ்கியூஸ் மீ, நான் புலம்புனா? எனிவே போலாம், போ போ, வண்டி எடு, வண்டி எடு, ஒழுங்கா உட்கார், சேல் முடிஞ்சிரும், சீக்கிரம் போ, ஏற்கனவே லேட். எதுக்குடா சிரிக்கிற? ஜெய கிருஷ்ணா, போயும் போயும் அந்த சிடுமூஞ்சி சிங்கப்பல் சூர்ணகேசிக்கா வேலை கேக்குற? நீ இப்ப ரம்யாக்கு வேலை தரப்போறியா இல்லையா? கிருஷ்ணா, உன் கண்ணத்தை மறுபடியும் கிடைச்சிட்டாடா. உன் பொண்டாட்டி சங்கீதாக்கு போன் பண்ணி உன் மலேசியா உமா. என்னடா, ஒரு சின்ன வேலை தானே, கண்டிப்பா தர. இந்த ஆபீஸே உன்னோடது மாதிரி, வேணா என் வேலையும் சேர்த்தர. அதுக்காக ஏன்டா என் பொண்டாட்டி எல்லாம் இருக்கிற? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இப்பயே தர சொல்றேன். எப்ப வேணா வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லு, புரியுதா? இஷ்டப்பட்டா வரலாம், இல்ல நான் வீட்டுக்கு போறேன், சம்பளத்தை கொடுக்கடா. தேங்க்ஸ். உங்ககிட்ட உனே ஒன்று தான் கேட்கணும், உன் கண்ணத்தை மறுபடியும் கடிச்சிட்டாளா? ஒரு பாக்கெட்ல நாலு வைக்கணும் இல்லையா? கிஷோர், அந்த சிசர்ஸ் எடுத்துறேன். சிசர்ஸ் பாத்து பண்ணுடா, பாத்து புடியாத. ஆ சரிக்கா. ரம்யா, என்னமா? செலோடே எங்க போச்சு? உன் மாமியாரையும் கூப்பிடலான்னு தோணுச்சு. நீ உடனே வேண்டான்னு சொல்வேன்னு எனக்கு தெரியும். இது பாருமா, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது, நல்லதோ கெட்டதோ அது நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க தப்பா எடுத்துப்பாங்க இல்லையா? இவ யாரடி இவ? வேற வேலை இல்ல உனக்கு? கவனிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு? ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், அரவிந்த் தான் சொல்லிட்டார்ல. மனசு கேக்கலடி. ஓஹோ, மனசு கேட்க மாட்டேங்குதோ? அறிவு கிட்ட சொல்லு, தானா மனசு மாத்திக்க சொல்லும். இருக்கிற டென்ஷன்ல இவளும் சேர்ந்துகிட்டு போ, போ. போதும் போதும், ரொம்ப ஒண்ணும் பண்ணிக்க வேண்டாம். ஹாய். ஹாய். அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தேங்க்ஸ். உள்ள வரலாமா இல்ல இங்க கொடுத்துட்டு போய்? வரலாம். ஹலோ அங்கிள். ஓ ஹாய். ரம்யாக்கு வேலை கிடைச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். மாசம் 15,000 ரூபாய் சம்பளம். ஹாய் சல்மான். ஹாய் கிருஷ்ணா. 3 மாசத்துல கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? ஆண்டி என்ன பேசுறீங்க? கல்யாணம் ஆனா போதுமா? விசா கிடைக்க வேணாமா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணுவா? இன்ஃபேக்ட் அரவிந்தே ரம்யா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். கொஞ்ச நாள் இங்க வேலை பண்ணி அதுக்கப்புறம் அந்த விசா வந்த உடனே அதை ரிசைன் பண்ணி. ஆண்டி, வீட்டுக்கு வந்தவனுக்கு ஒரு காஃபி கூட கொடுக்காம என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வாங்க, நான் சொல்றேன். இல்ல, இந்த வேலை வாங்களே, விசா கிடைக்கிறதுல எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. ஏய் ரம்யா, புத்திசாலி பையன். ஆனா உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டா பெட்டர்னு தோணுது இல்ல? அப்படியே உண்மையை சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா பெட்டர்னு தோணுது. ஏய் சி, அவ என் ஃப்ரெண்ட், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, நம்பிட்டேன். போடி. கரு 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 கட்டுப்பட்டு வாடி வீடும் வாசமல்லி சந்தனத்தை பூசி விடுங்க. அடுத்தது அடுத்தது எப்பவுன்னு மாமியாரு கேக்கும் முன்ன அரடசம் பெத்து கொடுங்க. தக 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 தங்க சில தவிக்கிது வெக்கத்துல போதும் அதை விட்டு விடுங்க. ஆறினாரோ ஆறினாரோ நாளைக்கு இது தேவைப்படும் தாளத்தில் ஒன்னு ரெண்டு கத்து கொடுங்க. நாணமும் சண்டைகள் போடுதே. பனித்துளி பனித்துளி
பனி துளி என சுடுவது சுடுவது ஏனோ என் சூரியன் 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 அதல் உருகுது உருகுது ஏனோ கொண்டு நேரங்கள் என்னையதை பார்த்ததில்லை என்று போதும் நூறுகள் ஏதோ ஒரு தென்றல் மோதி மெல்ல மெல்ல மாறினோ உன்னை நானும் என்னை நீயும் எங்கே என்று தேடினோ நம்மை சுற்றி கூட்டம் வந்தும் தனியானோ தனிமையில் நெஞ்சுக்குள்ள பேசலானோ சேது சூடினாய் நிழல்களின் உள்ளே உள்ள நிஜங்களை தேடினேன் நீ ஆயதை சொல்வாய் என நித்தமும் நான் பாடினேன் சொல்ல நினைத்தேனால் வார்த்தை இல்லை உன்னை விட்டால் யாரும் எந்த சொந்தமில்லை சொந்தம் என்று யாரும் இனி தேவையில்லை உனக்காகவே நான் காலங்காத்தால போய் கடை திறந்த உடனே வாங்கிட்டு வந்திருக்கேன் 916 எல்லாமே புது டிசைன் கொடுத்து போட்டுக்கிட்டுமே வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு காலில் விழக்கூடாது கண்ணு நீ நல்லபடியா பெற்று நல்லபடியா வரணும் நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன் ஏன் புள்ளையா அவன் இந்த காலத்து போய் அதெல்லாம் அவனுக்கு தெரியாதுல்ல ஏதோ பைத்தியக்காரத்தனமா உங்க புள்ளைய பத்தி ஜாஸ்தி சொல்லாதீங்க இல்லன்னா உங்க மருமக கோச்சுப்பா ஆமாண்டி கண்ணு என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா ஏதோ கல்யாணம் ஆற வரைக்கும் அவனை திட்டுற சுதந்திரம் எனக்கு கொடுமா அதுக்கப்புறம் திட்டா நீ என்ன திட்டிடுவல்ல நல்ல பொண்ணு சிரிச்சுட்டே இருப்பா மா ரம்யா சொல்லக்கூடாது சொல்லனே தப்பா நினைக்காத உங்க அம்மா எனக்கு போன் பண்ணி சொன்ன போது நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் இவ்வளவு நடந்திருக்குது யாருமே ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே ஏன் கிருஷ்ணா நீயே என்கிட்ட சொல்லல அத பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம் ஏதோ நடந்தது நடந்து போச்சு ஆனா இந்த வருத்தத்துல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா இது பொய்ன்னு தெரிஞ்சு கூட கிருஷ்ணா நீ இத உண்மையாக்கிடுவே இல்லை
எங்க இந்த பொண்ணு இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்குதுன்னா இவளுக்கும் அரவிந்த் மேல ஆசை இருக்குன்னு அர்த்தம். கவலைப்படாத கண்ணு, உன் மனம் போற மாங்கல்யாவையும் எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. என் சின்ன பிள்ளை இருக்கிறாங்க, இவன் பேசினா அவன் சரியாயிடுவான், கல்யாணம் நடக்கும், கவலைப்படாத. கிருஷ்ணா கண்ணு, நீ அவகிட்ட பேசி சம்மதிக்க வச்சிரு. செய்வல்ல இந்த அம்மாக்கா செய்ய மாட்டேன். நீ செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா, கண்டிப்பா இது நடக்கும். முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்ல கிருஷ்ணா? என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கலாம் அருமையா. Sarvindya, actually I'm not here, so please leave your name and number and I'll get right back to you. Bye. Hi Arvind. இது நான் உனக்கு பண்ற 345 ஃபோன் கால். ஃபர்ஸ்ட் கால் பண்ண உடனே திரும்ப கூப்பிடுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ செய்யல. அதுக்கப்புறம் 100 தாண்டி 200 முடிஞ்சு இப்ப 345 நிக்குது. இதுக்கப்புறம் நீ கூப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா மனசு கேட்கல, கிவ் அப் பண்ண முடியல. யூனோ ஒரு லாஸ்ட் சான்ஸ், இதான் லாஸ்ட் கால். அரவிந்த், இவ்வளோ நாள் இங்கே என்ன நடந்தது, நீ ஏன் வரணும், இந்த கல்யாணம் ஏன் நடக்கணும், இதெல்லாம் நான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லதாண்டா நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். எஸ் மேம், நான் கூட நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். இந்த ரம்யா கிட்ட என்ன இருக்கு, என்ன பெருசா அழகு இருக்கு? சைனா பொம்மை மாதிரி கண்ணு, சிங்கப்பல்லு, சிடு சிடுன்னு மூஞ்சி, நெத்தியெல்லாம் கவலை கோடுகள், பார்க்க படுக்கேவலமா இருப்பாள். ஆ, ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, சிரிச்சானா கண்ணத்துல சின்னதா ஒரு குழி விழும். ஆனா சிரிச்சாதானே, அவ எங்க சிரிக்கிறா? இந்த பொண்ணு ரம்யா அவ தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணுன்றதுக்காக தான் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அதுக்கும் மேல உன்னை இம்ப்ரெஸ் பண்ண நடிச்சா, அவங்க அம்மாவுக்காக நாடகம் ஆடினான். இன்னைக்கும் உங்க அம்மாக்காக தான் அவன் நாடகம் ஆடலன்றது என்ன நிச்சயம்? அன்னைக்கு நீ சொன்னப்ப எனக்கு புரியலடா, ஆனா இன்னைக்கு புரியுது. இப்படி எல்லா விஷயத்துக்கும் நாடகம் ஆடுறவ லைஃப் ஃபுல்லா எப்படி ஆனஸ்டா இருப்பா? நீ யார பத்தியும் கவலைப்படாத மச்சான், ஜாலியா இரு, ஹேவ் அ பால், நீ எடுத்த முடிவுல தெளிவா இரு. சி, அந்த பொண்ணு நடிச்சதெல்லாம் நல்ல விஷயத்துக்காக இருந்தாலும் அந்த பொய்யெல்லாம் உண்மையாயிடுமா? இல்ல என்னைக்கோ ஒரு நாள் வர அந்த சிரிப்புக்கும் சின்ன கண்ணத்து குழிக்காகவும் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஆனா என்னால முடியுமேடா, என்னால முடியுமே, என்னால முடியுமே. பை பேபி, லவ் யூ. சந்தோஷமா இருக்கா? நீ நினைச்சபடியே எல்லாம் நடந்துருச்சு. ஆக்சுவலா உனக்கும் நடக்கலாம். நடக்காது. டே ஃபூல், எது தடுக்குது உன? இதுக்கும் மேல அரவிந்த்கா வெயிட் பண்ண போறியா? அவளுக்கு என்ன பிடிக்கல? ரமணியம்மா அவ்வளவு பேசும்போது அவ ஒரு வார்த்தை கூட மறுத்து சொல்லலையே. அவ என்ன காதலிக்கிறான்னு சொல்லிருக்கணுமே. நீ ஏண்டா சொல்லல? நான் எப்படி சொல்ல முடியும்? இதே காரணம் அவளுக்கும் இருக்கலாம்ல. பேசினா தானே தெரியும். வேண்டாம், எனக்கு தைரியம் இல்ல. ரம்யாடா பேசு. வேண்டாம் கிருஷ்ணா, இத பத்தி நானே உன்னை கிண்டல் பண்ணிருக்கேன், இப்ப கெஞ்சிரண்டா, பிளீஸ் பேசுடா. ரம்யா நம்பர் டயல் பண்ணிருக்கேன், பேசு. ஓ மை காட்,
ஏண்டா ரம்யா உனக்கு என்ன பிடிக்கலையா? I missed you so much man. உனக்காக எவ்வளவு ஏங்கன தெரியுமா? இத்தனை நாளா உன் முகத்தை பார்க்காம என்னால என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இதெல்லாம் உன்கிட்ட சொன்னா என்ன ஏத்துப்பியா? எனக்கு அது தவிர வேற எதுவும் திமுறு பிடிச்சானே. என் கோவக்காரி, என் அழகா, என் அழகி, என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல வைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. என்ன ப்ராப்ளம்? எந்த ப்ராப்ளமும் இல்லையே. இல்ல இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கியே, ஒண்ணும் இல்லாமல கூப்பிட்டு இருப்ப. என்ன இருக்கும்னு நீ எதிர்பார்க்கற? நான் ஒண்ணும் எதிர்பார்க்கல, நீ தானே கூப்பிட்ட. இல்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்திருக்க மாட்டியேன்னு சொன்ன. விளையாடாத ரம்யா. நான் விளையாடல, நீதான் விளையாடிட்டு இருக்க. ஒரு வாரமா வீட்டுக்கு வரல, அரவிந்த் கிட்ட பேசுறேன்னு சொன்ன. ரமணி அம்மா என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவங்க போனையும் நீ அட்டென்ட் பண்ணல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அரவிந்த் லைன்ல கிடைக்கலன்னு அர்த்தம். நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், அவன் தான் ஆன்சரிங் மெஷின்ல போட்டு வச்சிருக்கான். போய் நீ அரவிந்துக்கு போனே பண்ணல, நீ உன் மனசுல வேற என்னமோ வச்சிருக்க. இப்பவே அரவிந்துக்கு போன் பண்ணி நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். அப்படியாவது டயல் பண்ணிருக்கு, தெரியுது. ரிங் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்றது வேஸ்ட், அவன் எடுக்க போறது இல்ல. எடுக்க வேணாம் நினைக்கிறேன். அப்படியே வெச்சு. அரவிந்த், கிருஷ்ணா. ஏ கிருஷ்ணா, எங்கடா போன? செல்போன் வேலை செய்யல, இவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன். அது என் மொபைல் சிக்னல் இல்லடா. ஏ கிருஷ்ணா விளையாடாத, ஐபோன். எதுக்கு ஃபோன் பண்ண? இல்லடா, இங்க எனக்கும் ரம்யாக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். கிருஷ்ணா போதும், ப்ளீஸ். இன்னும் 10 மணி நேரத்துல அங்க தான் இருப்பேன், நேரா வந்து சொல்றேன். லிசன் கிருஷ்ணா, கிருஷ்ணா விளையாடுது கிருஷ்ணா, போலா. கிருஷ்ணா போதும், விளையாடுது கிருஷ்ணா, திஸ் இஸ் எனஃப் கிருஷ்ணா. யுக்கா, நீ சொன்னதுல யோசி பாத்தடா. ரம்யா கை விட்டு போனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சது. British Airways flight, night பண்ண மணிக்கு வந்துடா. ரம்யாவை கூட்டு. ஓகே, flight call பண்றாங்க நினைக்கிறேன். Yeah, bye, see you there. தெரியும் சுத்த போய் முதல்ல வேணா அப்படி இருந்திருக்கலாம், ஆனா மெதுவா அந்த பொய்க்குள்ள நான் ஃபீல் பண்ணது நிஜமாயிடுச்சு. அரவிந்துக்காக இல்ல, கிருஷ்ணாவுக்காக. ரம்யா, இது நடக்கலன்னா ரமணி அம்மா அவங்க அம்மா மாதிரி அவங்களுக்காகவாவது இது நடக்கணும். அவங்களுக்காக என் காதல விட்டு கொடுக்கணுமா? நீ அரவிந்த தான் கல்யாணம் பண்ணிக்க போற, அதான் சரி. ரமணி அம்மாக்கு, உங்க அம்மாக்கு, அரவிந்துக்கு, உனக்கு. உனக்கு எனக்கும் தான்.
போய் கோழைத்தனமான போய் இல்ல என்ன இல்ல என்ன என்ன எதிரி என் நண்பன் என் உண்மை என் பொய் என் வெளிச்சம் என் இருட்டு என் சந்தோஷம் என் துக்கம் எல்லாமே நீதான் நான் நானா இல்லாம இருக்கிறதும் உன்னாலதான் நான் நானா இருக்கிறதும் உன்னாலதான் 20 வருஷமா உனக்காக காத்துட்டு இருக்கேன்னு தெரியல 20 வருஷமா நீயும் எனக்காக காத்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல வலிக்குது கிருஷ்ணா இங்க வலிக்குது இங்க வலிக்குது காதலே காதலே எங்கு போகிறாய் என் கண்ணையும் நெஞ்சையும் திருடி போகிறாய் காதலே காதலே பேச வைக்கிறாய் நான் பேசினால் காற்றிலே வீசி போகிறாய் அந்த விதியனோ அழகு பொண்ணுங்க கிருஷ்ணா நீ தாண்டா எங்களை கார்ல கூட்டிட்டு போனோம் அதுக்கு தானே இருக்க என்னமா இது என்ன நடக்குதுங்க போய் உண்மை அடிச்சுப்பா நான் வேற என்னமோ நினைச்சேன் ஏதேதோ ஆசைப்பட்டேன் அங்க பாருங்க அம்மா சந்தோஷமா இருக்காங்க ரமணி அம்மா சந்தோஷமா இருக்காங்க கிருஷ்ணாவும் அதுதான் ஆசைப்படுறான் இன்னைக்குதான் அரவிந்த் நல்ல பையனா நடந்துட்டு இருக்கிறான் நான் கும்பிட்டு தெய்வம் என்ன கைவிடவே இல்லை ஆண்டவரே நல்லா இருக்குதுங்க நல்ல கலர் என்னங்க இந்த கலர் அவனுக்கு நல்லா இருக்கும் இந்த சட்டை சைஸ் அவனு தானா பாத்து சொல்லுங்களேன் தெரியுமே கிருஷ்ணா இவன் எங்க போனா உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் முகம்லாம் வெளுத்து போச்சு இங்கே வெளியில போனாதான் பாக்குறேன் உங்க பிள்ளைகிட்ட பேசி பேசி அவன் டயர்டா இருப்பான் இந்த சைஸ் தான் அவனுக்கு சரியா இருக்குமா இல்லையான்னு அம்மாடி தப்பா நினைக்காத அரவிந்துக்கு இது சரியா இருக்குமான்னு ஒரு தடவை கிருஷ்ணா கேட்டுட்டு வாமா தப்பா நினைக்காத எடுத்துப்போ என்ன ஜுரமா என்னடா
கிருஷ்ணாவா கொக்கா? கிருஷ்ணா நீ பெருமைப்பட்டுக்கலாம்க்கா, நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கேன். எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். கிருஷ்ணா நீ, நான் எனக்கு நீ இருக்க, அப்பா இருக்காரு, வேற என்ன வேணும்? நம்ம குடும்ப ராசி இல்ல, எல்லாரும் தனியா சேர்ந்திருக்கலாம், அவ்வளவுதான். கிருஷ்ணா, கிருஷ்ணா யார் கூட பேசினே இருக்க? கிருஷ்ணா கிருஷ்ணா வந்துட்டாங்க உள்ள இருக்கு, சீக்கிரமா கலந்து. நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். எனக்கு ஃப்ளாரிஸ்ட் கடைக்கு போகணும், அரவிந்த்க்கு பொக்கே வாங்கணும். போன வாட்டி கொடுத்தப்ப ஏத்துக்கல, ஆனா இந்த வாட்டி ஏத்துப்பார்ல. அதோ ஃப்ளாரிஸ்ட் பாரு, நிறுத்து. ஓகே கார்ட் ரெண்டும் ரெடி, போலாம். ரம்யா, நீ செஞ்சது சரிதான், எனக்குதான் லேட்டா புரிஞ்சது. நீ எவ்வளவு நல்லவ, தனக்குன்னு மட்டும் இல்லாம எல்லாருக்காகவும் யோசிக்கிற. நீ சொன்னது எவ்வளவு சரின்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இது நம்ம எல்லாருக்குமே நல்லதுதான், அத எனக்கு புரிய வச்சதுக்கு தேங்க்ஸ் ரம்யா. நானு நவ் ஐம் ஃபைன் கிருஷ்ணா, ஐம் ஹாப்பி. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சதே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ரம்யா நான் சொல்ல வர, நான் உள்ள வெயிட் பண்றேன், நீ போய் கார் பார்க் பண்ணிட்டு வா. வாட் ஆர் ஐ சிட்டிங் இன் ஹியர்? Oh, then shut up, you know. You can tell him once, you know, twice. I hope so. She can't go on the phone. Just... Krishna! Anyway, that's our story. Hey! You can't tell me. Your reverse psychology is complete. You didn't have the last phone call. எத்தனை விஷயம் பேச வேண்டி இருக்கு, நம்ம கல்யாண தேதி பத்தி, என் டிராவல் பிளான் பத்தி, அப்புறம் அத்தையும் மாமாவையும் நம்ம கூட கூட்டிட்டு போக போறோமா, அத பத்தி, ஹனிமூன் பத்தி, அத பத்தி. பேக்ஸ் எல்லாம் இங்க. ஓ, நீ இருக்கிறதே மறந்துட்டேன். ரமையா பாத்துட்டு நேரம் இங்க வந்துட்டேன். I'll go and get it. என்ட்ரன்ஸ் வெயிட் பண்ணு. பை.
பியூட்டிஃபுல், ஃபேன்டாஸ்டிக், கிரேட். சே, வெக்கமா இல்ல உனக்கு? என்னது, 10 மணி நேரம் முன்னாடி நான் தான் உனக்கு எல்லாம் சொன்னேன். இப்ப என்னடானா கல்யாணம், ஹனிமூன், அத்தை, மாமா, கிரேட். பேசிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம போறேன். அழுதெல்லாம் மறந்து போச்சா? எனக்கு அவன் வேணாம், நீதான் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்ல மாட்ட, கூட இருந்து ஹெல்ப் பண்ண என்ன விட விட்டுட்டு ஓடி பண்ண அவன் உனக்கு முக்கியமாயிட்டா? எவ்வளவு பெரிய செல்ஃபிஷ் ஃபெல்லா தெரியுமா அவன்? இஷ்டத்துக்கு மனசை மாத்திக்கிட்டு கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட யோசிச்சு பாக்குற சுயநலவாதியவன். அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். மறுபடியும் ரெண்டு பேரும் திரும்ப 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 இத்தனை தடவை மீட் பண்றமே, அது விதி டெஸ்டினி கூட ஏன் மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது? எத்தனை தடவை அவளை அவள் பார்க்க கூடாது, அவ கூட பேசக்கூடாது முடிவு பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆனா முடியல. பார்த்தாலும் சாவடிக்கிறா, பாக்கலனாலும் சாவடிக்கிறாடா. வலிக்குதுரா, இங்க வலிக்குது, இங்க வலிக்குது. மறந்துட்டியா கிருஷ்ணா, அரவிந்த் ஓ ஃப்ரெண்ட், ரமணி அம்மா உனக்கு அம்மா மாதிரி. அப்படின்னா அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கல்ல? நான் என்ன ஃபீல் பண்றேன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல? என் காதல நான் எடுக்கிற முடிவை அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல? நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல? நான் தப்பு பண்ணிட்டேன் ரம்யா, மத்தவங்கள எனக்கு தடையா இருப்பாங்களோ நினைச்சு எனக்கு நானே தடை போட்டுக்கிட்டேன். அவங்களுக்காக செய்யறேன், இவங்களுக்காக செய்யறேன்னு சொல்லி என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன். இப்ப நான் ஏர்போர்ட்டுக்கு வர வரைக்கும் நான் எடுத்த முடிவு தான் சரின்னு நினைச்சேன். என் காதலை அடக்கிட்டு வாழ்ந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா உன்னை அரவிந்த் கூட பார்க்கும்போது முடியல ரம்யா. போன என்னைக்கோ போயிருக்கலாமே, உங்கூட இருக்கணும் தானே இருந்தேன். நீ இல்லாம வாழ முடியாதுன்னு தானே இருந்தேன். உன்னை பார்க்காம, குரலை கேட்காம, உங்கூட சண்டை போடாம என்னால இருக்க முடியாது ரம்யா. என்ன தோக்கடிக்கணும்னு தான் இதெல்லாம் செய்யறேன்னா நான் ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன். ஆனா நீ இல்லாம மட்டும் வாழ சொல்லாத, என்னால முடியாது. இதான கெமிஸ்ட்ரி. ஓ மின்னலும் மின்னலும், நேற்று வர பிரிந்தது ஏனோ, பின்னலாய் பின்னலாய் Ha ha ha!
முதலாய் காதல் பெருகுதடி முதலாய் காதல் பெருகுதடி கண்டனால் முதலாய் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனே.